ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாம் இருபது ஆங்கில வார்த்தைகள் அதனோடய தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கப் போகிறோம் முதல் வார்த்தை எம்பத்தி அப்படின்னா பச்சாதாபம்னு அர்த்தம் ரெண்டாவது வார்த்தை ரெட்ரோஸ்பெக்ட் அப்படின்னா பின்னோட்டம் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பின்னோக்கி போய் பார்க்கறது அடுத்த வார்த்தை சோபர் அப்படின்னா நிதானமான தெளிவான அறிவார்ந்த நாலாவது வார்த்தை டெனாசிட்டி அப்படின்னா விடாப்பிடி அஞ்சாவது வார்த்தை ரிச்சுவல் அப்படின்னா சடங்கு ஆறாவது வார்த்தை விஸ்பர் அப்படின்னா ரகசியமாக பேசுகிறது ஏழாவது வார்த்தை சடல் அப்படின்னா மெல்லிய அல்லது நுண்ணிய எட்டாவது வார்த்தை காம்ப்ரட் அப்படின்னா தோழன் ஒன்பதாவது வார்த்தை கான்டெக்ஸ்ட் அப்படின்னா சூழல் பத்தாவது வார்த்தை டெனல் அப்படின்னா பதவி காலம் பதினொன்றாவது வார்த்தை என்சாண்டிங் அப்படின்னா மயக்கும் மயக்குகின்ற பன்னிரெண்டாவது வார்த்தை டெஸ்டிடியூட் அப்படின்னா ஆதரவற்ற அல்லது ஏழ்மையான டெஸ்ட்யூட்னா ஆதரவற்ற அல்லது ஏழ்மையான அர்த்தம் அடுத்து நைட்மெயர் அப்படின்னா கொடுமையான கனவு கெட்ட கனவு பதினாலாவது வார்த்தை பெர்சுவேட் அப்படின்னா அறிவுறுத்து சமாதானப்படுத்து அப்படின்னு அர்த்தம் அடுத்து பதினஞ்சாவது வார்த்தை குகுள் அப்படின்னா கொக்கரிப்பு அல்லது சிரிப்பு பதினாறு ஆவது வார்த்தை ஆடன்ட் அப்படின்னா தீவிரமான அல்லது உற்சாகமான பதினேழாவது வார்த்தை பெபல் அப்படின்னா கூழாங்கல் பதினெட்டாவது வார்த்தை ரேட்டல் அப்படின்னா ஆரவாரம் பத்தொம்பதாவது வார்த்தை ரிசன்மெண்ட் அப்படின்னா கோபம் இருபதாவது வார்த்தை லைனைஸ் அப்படின்னா புகழ் வீரராக்கு மீண்டும் அடுத்த புதிய ஆங்கில வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்